தேர்தலின் போது அரசியல் கட்சிகள் வெளியிடும் இலவசம் தொடர்பான அறிவிப்புகளுக்கு தடை விதிக்கக்கூடாது என்று தேர்தல் ஆணையத்திடம் பெரும்பாலான கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. அதேவேளையில் பாமக, தேமுதிக, பகுஜன் சமாஜ் கட்சி ஆகிய கட்சிகள் தேர்தல் ஆணையத்தின் முடிவு சரியே என்று கருத்து தெரிவித்துள்ளன. அரசியல் கட்சிகள் இலவச பொருட்கள் வழங்குவது தொடர்பான அறிவிப்புகளை வரையறை செய்யுமாறு தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி டெல்லியில் நேற்று நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட 6 தேசிய கட்சிகள் மற்றும் 23 மாநில அரசியல் கட்சிகளின் பிரதிநிதி பங்கேற்றனர். அதிமுக சார்பில் தம்பிதுரை, திமுக சார்பில் டி.ஆர். பாலு, பாஜக சார்பில் ரவிசங்கர் பிரசாத், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் டி. ராஜா, மார்க்சிஸ்ட் சார்பில் ஏ.கே. பத்மநாபன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இவர்கள் அனைவரும் தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்தனர். இருப்பினும் பாமக, தேமுதிக, பகுஜன் சமாஜ் ஆகிய கட்சிகள் தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைக்கு ஆதரவு தெரிவித்துள்ளன.